வணக்கம். ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சில தேவையில்லாத ஆணிகளை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மொக்க படங்களை டவுன்லோட் பண்ணி உங்களோட டேட்டாவையும் டைமையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு போதான் இந்த வீடியோவை 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதெல்லாத்திலிருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மூவி நார்த்மேன் ஏ வைக்கிங் சாகா. 2014 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு வைக்கிங் குரூப் வந்து கப்பலில் போகிறானுங்க, கப்பல் உடையுது. அதுக்கப்புறம் ஒரு ஐலாண்டுக்கு போகிறானுங்க, அங்கே இருக்கவங்களை அடிக்கிறானுங்க, ஒரு பொண்ணையும் கடத்திட்டு போகிறாங்க. இதெல்லாம் இவனுக்கு ஏன் பண்ணுறானுங்கன்னு இவனுங்களுக்குன்னு தெரியல, படம் பார்க்குற நம்மளுக்கும் புரியலங்க. இது என்ன கதைன்னே தெரியல, பார்க்கறதுக்கு ஒருத்தே இல்ல. மொக்க படம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மூவி ராங் பிளேஸ். 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மர்டர் வந்து ஹீரோ பார்த்துருக்காரு, இவர் தான் அந்த கொலைக்கு விட்னஸ். ஸோ அதனால் ஹீரோட ஃபேமிலியை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் ஸ்டோரி, மொக்கையான ஸ்டோரிங்க, தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. இந்த மொக்க படத்தில் ப்ரூஸ் லீஸ் வேறு நடிச்சிருக்காரு. இவர் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தார். இந்த மாதிரி மொக்க படங்களை நடித்து நடித்து இவருக்கு மார்க்கெட்டே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஒஸ்ட் மூவி பார்த்துறாதீங்க கைஸ். நெக்ஸ்ட் மூவி இன்சிசியன். 2020 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பைத்தியக்காரத்தனமான சைக்கோ டாக்டர் மனுஷங்களை கடத்திட்டு போய் அவங்கள வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சாவடிக்கிறான். ஸோ இதுதான் ஒன்லை படத்தில் ஒன்றுமே இல்லை, மொக்கத்தனமாக இருக்குது, டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவி த ஃபியூனரல் ஹோம். 2020 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பேய் படம்னு சொல்கிறானுங்க. ஆனால் பேய் வந்து எங்கேயுமே வந்து பயங்கரமாலாம் பயப்படுத்தாது, ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குங்க. இந்த படத்தை பார்த்தா நம்ம தான் பேய் ஆயிரும் போல். அடுத்தது சைனீஸ் சைட்லேருந்து 2 படம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு படம் வந்து மர்டர் இன் த ஃபஸ்ட்டு. 2022 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் இப்போதைக்கு தமிழ் டப்பில் வந்திருக்க ஒரு சில மொக்கத்தனமான படங்கள். இந்த மூவிஸை யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க, எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.